ஆகாஷ் தன்னோட அப்பா அம்மாவோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தான். அவனோட வீடு ரொம்ப பிரபலமான டூரிஸ்ட் ஸ்பாட்ல தான் இருந்துச்சு. ஆகாஷோட அப்பா கிட்ட ஒரு குதிரை இருந்துச்சு. அவனோட அப்பா குழந்தைங்களை குதிரை மேல உட்கார வச்சு சவாரிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாரு. அதுல கிடைக்கிற வருமானத்துல குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா விலைவாசி உயர்வால குதிரைய கவனிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. கடைசியில அவரு குதிரைய வித்துடலான்னு முடிவு பண்ணாரு. அதே மாதிரி குதிரைக்கும் ரொம்ப வயசாயிடுச்சு. இப்ப அந்த குதிரையால அதிகமா உழைக்க முடியல. ஆகாஷும் வளர்ந்து பெரியவன் ஆயிட்டான். அவன் தன்னோட அப்பாவுக்கு ஓய்வு கொடுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். அவன் ஏதாவது வேலை செய்யலான்னு நினைச்சான். அப்பா, நீங்க பல வருஷமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இனிமே வேலை செய்யறத விட்டுடுங்க. அடோ, இங்க பாருப்பா, நான் மட்டும் இப்போ வேலை செய்யலன்னா நாம சாப்பிடுறதுக்கு கூட நம்ம கிட்ட பணமே இருக்காதுப்பா. வேற வழி இல்லப்பா, நான் வேலை செஞ்சே ஆகணும். அந்த பழைய குதிரைக்கு பதிலா புது குதிரைய வாங்கலாம்னு முடிவு பண்ண, ஆனா விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இந்த நிலைமையில எப்படி வாங்குறது? அப்பா, நீங்க கவலைப்படாம இருங்க, நான் அதுக்கு வழி பண்றேன். நான் சம்பாதிக்கிறேன், குடும்பத்தை நடத்தலாம். இத பாருப்பா, வறுமையின் காரணமா நான் உன்னை அதிகமா படிக்க வைக்க முடியல. அப்படி நான் படிக்க வச்சிருந்தா உனக்கு நல்ல வேலையாவது கிடைச்சிருக்கும். நீ இப்ப கூலி வேலை தான் செய்ய வேண்டி இருக்கும். அதனால எந்த பிரச்சனையும் இல்லப்பா. கூலி வேலை செய்யற நிலைமை வந்தா அதனால என்ன? அதையும் நான் செய்ய தயார். ஆனா நீங்க எந்த வேலையும் செய்ய கூடாது. இப்ப நீங்க நல்லா ரெஸ்ட் எடுக்க வேண்டிய வயசு, போய் ரெஸ்ட் எடுங்க. ஒரு நாள் ஆகாஷ் எக்ஸிபிஷன் நடக்கிற இடத்துல வேலை தேடி போனா. இங்க ஏராளமான கடைங்க இருக்கு, இங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு கடையில வேலை கிடைக்கும். ஆகாஷ் அங்க இருக்கிற ஒவ்வொரு கடைக்கும் போய் தனக்கு வேலை வேணும்னு கேட்டான். ஆனா அவங்க யாருமே அவனுக்கு வேலை தரல. சோர்ந்து போன ஆகாஷ் ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்துகிட்டு இருந்தான். அப்பதான் அவன் பார்த்தான் ஒரு ஆள் கார்ல குழந்தைங்களுக்கு ஊரை சுத்தி காட்டுறத. அதுக்காக பசங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு இருந்தாரு. அடேங்கப்பா, இந்த வேலை சூப்பரா இருக்கே. பசங்களை கார்ல உட்கார வச்சு ஒரு ரவுண்ட சுத்தி காட்டணும், பணத்தையும் வாங்கலாம். ஒருவேளை என்கிட்டயும் இந்த மாதிரி கார் இருந்தா நல்லா இருக்கும். அப்பதான் ஆகாஷுக்கு திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அவன் வீட்டுக்கு போய் சில மரங்களை எடுத்து வச்சான். அப்புறம் அதை வச்சு ஷூ வடிவத்துல ஒரு காரை தயாரிச்சான். அப்புறம் பெரிய பெரிய மரங்களை வெட்டி அதால வீலையும் ரெடி பண்ணான். அப்புறம் என்ன, ரொம்ப அழகான அற்புதமான ஷூ வடிவ கார் தயாராயிடுச்சு. பெயிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கார் பார்க்கவே கவர்ச்சியா இருந்துச்சு. ஆகாஷ் தன்னோட சைக்கிளை அந்த ஷூ காரோட இணைச்சுக்கிட்டான். அப்புறம் அதை ஓட்ட ஆரம்பிச்சான். அடுத்த நாள் ஆகாஷ் அந்த காரை எடுத்துக்கிட்டு எக்ஸிபிஷனுக்கு போனான். அப்புறம் அவன் பசங்களை கூப்பிட ஆரம்பிச்சான். வாங்க வாங்க, இந்த ஷூ கார்ல சவாரி பண்ணி பாருங்க. வாங்க பசங்களா, வாங்க, பிராண்ட் நியூ ஷூ கார், சவாரி பண்ணுங்க, வாங்க வாங்க. ஆகாஷோட சத்தத்தை கேட்டதும் பெண்களும் குழந்தைகளும் வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஹலோ அண்ணா, இங்க பாருங்க, உங்களோட கார் பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க என்னோட பசங்களை இந்த ஷூ கார்ல ஒரு ரவுண்ட் கூட்டிட்டு போக முடியுமா? ஷூ கார்ல சவாரி பண்ணி எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. ஒரு ரவுண்ட் போகிறதுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்ணுவீங்கண்ணா? ஒரு ரவுண்ட் போயிட்டு வரதுக்கு 20 ரூபாய் மேடம். அப்ப சரி, போங்க. ஷூ வடிவத்துல இருக்கிற காரை பார்த்ததும் எல்லா பசங்களும் அதுல சவாரி பண்ணணும்னு அடம் பிடிச்சாங்க. அபி ஆகாஷ் நாளுக்கு நாள் ரொம்ப பிஸி ஆயிட்டான். அபி அவன் நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சான். அப்புறம் ஆகாஷ் தன்னோட புத்திசாலித்தனத்தால வருமானத்துக்கு ஒரு புது வழியை கண்டுபிடிச்சான். செந்து நனக்பூர் கிராமத்துல தனியா வாழ்ந்துட்டு இருந்தான். அவனுக்குன்னு இந்த உலகத்துல சொந்த பந்தங்கள் யாருமே இல்ல. அவன் தன்னோட ஆடுகளை ரொம்ப நேசிச்சுக்கிட்டு இருந்தான். அவனோட பண்ணையில ஏராளமான ஆடுகள் இருந்துச்சு. அப்புறம் ஒரு நாயும் இருந்துச்சு. அந்த நாய் தான் அந்த ஆடுகளை பாதுகாத்துக்கிட்டு இருந்துச்சு. செந்து தினமும் காலையில தன்னோட ஆடுகளை கூட்டிக்கிட்டு பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு போவான். அப்புறம் சாயந்தரம் அதுங்களை கூட்டிக்கிட்டு வருவான். போற வர்ற வழியில யாராவது அவனோட ஆடுகள் மேல கல் எறிஞ்சாங்கன்னா அப்ப அவனோட நாய் கத்தும். அட செந்து, உன்னோட நாயை கொஞ்சம் கட்டி போட்டுவே, அது வழியில போற யார பார்த்தாலும் குலைச்சுக்கிட்டே இருக்கு. அது என்னோட நாய் இல்லீங்க, சிங்கம் பா சிங்கம். என்னோட ஆடுகளை யாராவது தொந்தரவு பண்ணா அவ இப்படிதான் கொலைப்பான் கடிப்பான். செந்து சொன்ன வார்த்தைய கேட்டு கிராமத்து ஜனங்க கிண்டல் பண்ணி நல்லா சிரிச்சாங்க. செந்து அங்க இருந்து கிளம்பி போயிட்டான். அப்படி பல நாட்கள் ஓடிடுச்சு. செந்து வழக்கம் போல தன்னோட ஆடுகளை மேய்க்கிறதுக்காக காட்டுக்குள்ள போனான். சாயந்தரம் திரும்ப வரும்போது அவனுக்கு வழியில ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. அங்கே ஒரு பெரிய பூனைக்குட்டி நிக்கிறத அவன் பார்த்தான். அட, இந்த பூனைக்குட்டி இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு? ஒருவேளை நான் இதை இங்க விட்டுட்டு போயிட்டேன்னா ராத்திரியில ஏதாவது மிருகம் வந்து இதை கடிச்சிரும். பேசாம இதையும் கூட்டிட்டு போயிடலாம். செந்து அந்த பூனைக்குட்டிய தூக்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு கொண்டு வந்தான். அப்புறம் அதுக்கு பால் கொடுத்தான். அப்புறம் அந்த பூனைக்குட்டியும் செந்துவோட வீட்லயே வாழ ஆரம்பிச்சது.
பல மாசங்களுக்கு அப்புறம் செந்து அந்த பூனை குட்டிய பார்க்கும் போது, அட இது எப்படி இவ்வளவு பெருசாயிடுச்சு. செந்து அதோட தலைமையில கைய வச்சதுமே அது அன்போட உருமா ஆரம்பிச்சது. அப்புறம் செந்துவோட கால்களை நக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த சத்தத்தை கேட்டதும் செந்துவோட நாய் அங்கிருந்து ஓடி போயிடுச்சு. அட நான் பூனைக்குட்டின்னு புலிக்குட்டிய கொண்டு வந்துட்டேனே, அட இப்ப நான் என்ன பண்றது? இத கொண்டு போய் அடர்ந்த காட்டு பகுதியில எங்கேயாவது விட்டுட்டு வந்துடலாம். அடுத்த நாள் செந்து அந்த புலிக்குட்டிய தூக்கிக்கிட்டு காட்டுக்கு கிளம்பிட்டான். அத பார்த்த கிராமத்து ஜனங்க பயந்துட்டாங்க. அட செந்து, அந்த புலிக்குட்டியை எங்கிருந்து கொண்டு வந்த? அத கொண்டு போய் காட்டிலேயே விட்டுரு, இல்லனா அது நம்ம எல்லாரையும் தின்னுடும், உன்னோட ஆடுகளையும் தின்னுடும். நான் முதல்லயே சொன்னல, இது என்னோட நாய் இல்ல சிங்கம், சிங்கம்னு அப்படி சொல்லிட்டு செந்து சிரிக்க ஆரம்பிச்சான். செந்து காட்டுக்கு போய் அந்த புலிய ஒரு இடத்துல கட்டி போட்டான். அப்புறம் சாயந்தரம் தன்னோட ஆடுகளோட சேர்ந்து திரும்ப வீட்டுக்கு வந்துட்டான். அன்னைக்கு ரெண்டு திருடனுங்க ஆடு திருடுறதுக்காக செந்து வீட்டுக்குள்ள புகுந்தாங்க. அட பிரமாதம், இங்க நிறைய ஆடுகள் இருக்கு, முதல்ல இந்த நாயை இங்க இருந்து விரட்டணும் அப்படின்னு அவன் நாய் மேல மயக்க மருந்து கலந்த துணியை எரிஞ்சான். செந்துவோட நாய் மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. எப்ப அந்த ரெண்டு திருடர்களும் செந்துவோட வீட்டு பண்ணைக்குள்ள வந்து ஆடு திருட பார்த்தாங்களோ, அப்ப அவங்க அங்க ஒரு புலி நிக்கிறத பார்த்தாங்க. அவங்கள பார்த்த புலி கர்ஜிக்க ஆரம்பிச்சிருச்சு. புலியோட சத்தத்தை கேட்டதும் செந்து தூக்கத்துல இருந்து எழுந்தான். செந்து வெளியே வந்து பார்க்கும்போது ரெண்டு திருடங்களையும் பார்த்து அவன் ரொம்பவே ஷாக் ஆயிட்டான். புலி அந்த ரெண்டு திருடங்க முன்னாடி நின்னுட்டு இருந்துச்சு. அப்புறம் அந்த ரெண்டு திருடங்களும் அங்கிருந்து ஓடிட்டாங்க. அந்த புலி செந்துவோட கால் கிட்ட வந்து படுத்துருச்சு. ரொம்ப நன்றி நண்பா, உன்னாலதான் அந்த திருடங்க ஆடுகளை திருடாம போயிட்டாங்க. இனிமே நீ எப்பவுமே என் கூட தான் இருக்கணும். பாடம்: அன்பாலையும் மனித நேயத்தாலையும் நாம பயங்கரமான மிருகத்தையும் செல்ல பிராணியா வளர்க்கலாம். சிட்டில இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல சுரேஷ்னு ஒரு டிரைவர் வாழ்ந்துட்டு இருந்தான். அவங்க கிட்ட ஒரு பழைய பஸ் இருந்துச்சு. அதுல கிடைக்கிற வருமானத்தை வச்சுதான் அவன் குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தான். ஒரு நாள், இங்க பாருங்க, நம்ம பொண்ணு ரொம்ப புத்திசாலியா இருப்பா போல இருக்குங்க. ரஜினி தன்னோட கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிருக்கா. அவ ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்ததனால ஸ்கூல்ல சிறப்பு பரிசு கொடுத்திருக்காங்க, நீங்களே பாருங்க. அடேங்கப்பா பிரமாதம், அம்மாடி உன்னை நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. அப்பா நீங்க எனக்கு பஸ் ஓட்ட கத்து கொடுங்க ப்ளீஸ். கண்டிப்பாம்மா, தாராளமா கத்து தரேன். அப்புறம் சுரேஷ் அடுத்த நாள்ல இருந்து ரஜினிக்கு பஸ் ஓட்ட கத்து கொடுத்தாரு. கொஞ்ச நாள்லயே ரஜினி பஸ் ஓட்ட நல்லா கத்துக்கிட்டா. அடிக்கடி ரஜினியும் பஸ்ல ஜனங்களை ஏத்திக்கிட்டு சிட்டில டிராப் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் சுரேஷ் திரும்பி கிராமத்துக்கு வந்துகிட்டு இருக்கும் போது திடீர்னு புயலும் மழையும் வந்துருச்சு. புயல் காத்தால அவனால ரோட சரியா பார்க்க முடியல. அவனோட பஸ் போய் ஒரு மரத்துல மோதிருச்சு. சுரேஷுக்கு பயங்கரமான காயங்கள் ஏற்பட்டுச்சு. அவனோட பஸ்ஸும் பெரிய அளவுல டேமேஜ் ஆயிடுச்சு. ரஜினி, உங்க அப்பாவுக்கு பலமா அடிபட்டு இருக்குமா? அவருக்கு ஏற்பட்ட காயங்கள் சரியாக இன்னும் பல மாசங்கள் ஆகும். பணம் காசு இல்லாம எப்படி இப்ப குடும்பத்தை நடத்துறதுனே தெரியலம்மா. அம்மா நீங்க கவலைப்படாதீங்க, நான் பஸ் ஓட்டுறேன். ஆனா நம்ம பஸ் கூட பெரிய அளவுல டேமேஜ் ஆயிடுச்சு. அத ரிப்பேர் பண்றதுக்கு நிறைய காசு செலவு பண்ணணுமா? அதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது. சரிங்கம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, அதுக்கு நான் ஏதாவது ஐடியா பண்றேன். அடுத்த நாளே ரஜினி பழைய பஸ்ஸ ஒரு ஆளை பார்த்து வித்துட்டா. அதுல கிடைச்ச பணத்தை வச்சுக்கிட்டு பஸ்ஸோட ஷோரூமுக்கு போனா. வாங்க மேடம் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க இப்போ நீங்க பஸ் வாங்கவா வந்திருக்கீங்க? ஆமாங்க, நான் ஒரு பஸ் வாங்க தான் வந்திருக்கேன். ஆனா ஒரு பொண்ணா இருந்துகிட்டு நீங்க எப்படி பஸ் வாங்குறீங்க? ஆமா, அதனால என்ன, இப்ப பெண்கள் எதையும் சாதிக்க முடியும். எனக்கு கூட பஸ் ஓட்ட தெரியும். நீங்க வேணும்னு ஒரு தடவை செக் பண்ணி பாருங்களேன். இல்ல இல்ல, எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. வாங்க வாங்க, நான் உங்களுக்கு பஸ் காட்டுறேன். உங்களுக்கு என்ன மாதிரி பஸ் வேணும்? எனக்கு ஒரு டபுள் டக்கர் பஸ் வேணும். டபுள் டக்கரா? ஆனா அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமே. எனக்கு தெரியும் டபுள் டக்கர் பஸ் ரொம்ப காஸ்ட்லியானதுன்னு, ஆனா எனக்கு அந்த பஸ் தான் வேணும். நான் பஸ் வாங்குற விஷயத்துல நீங்க எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். ஒவ்வொரு மாசமும் இஎம்ஐ கான பணத்தை நானே உங்க கையில வந்து கொடுக்கறேன். மேனேஜர் உதவியோட ரஜினி ஒரு டபுள் டக்கர் பஸ் வாங்கிட்டா. அந்த பஸ் எடுத்துக்கிட்டு கிராமத்துக்கு வந்தா. அவளோட அம்மா பஸ் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அடுத்த நாள்ல இருந்து ரஜினி காலை மாலைன்னு ரெண்டு வேளையும் ஜனங்களை பஸ்ல ஏத்திக்கிட்டு சிட்டில இருந்து கிராமத்துக்கு, கிராமத்துல இருந்து சிட்டிக்குன்னு பஸ் ஓட்ட ஆரம்பிச்சா. அப்படியே மத்தியானமும் ஓட்ட ஆரம்பிச்சா. அப்படி அவ ஒரு நாளைக்கு மூணு ட்ரிப் ஓட்டிக்கிட்டு இருந்தா. அவளோட பஸ் டபுள் டக்கரா இருந்ததால நிறைய ஜனங்களும் வர ஆரம்பிச்சாங்க. அப்படி ரஜினியும் நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சா. சொன்னபடி ரஜினி ஒவ்வொரு மாசமும் இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருந்தா. அத பார்த்ததும் ஷோரூம் மேனேஜர் சொன்னாரு, ரஜினி நீ பெரிய புத்திசாலிதாமா, நான் கேள்விப்பட்டேன் நீ பிளஸ் டூல ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வந்தியாமே, அப்படி இருந்தும் நீ பஸ் ஓட்டிக்கிட்டு இருக்க. அதனால என்னங்க பிரச்சனை?
என் அப்பா கூட பஸ் ஓட்டிட்டு தான் இருந்தாரு. அதனால நானும் நல்லா பஸ் ஓட்டுவேன். பொண்ணுங்க எந்த விதத்திலயும் குறைஞ்சவங்க இல்ல. ஒருவேளை அவருக்கு பையன் இருந்தா அவனும் இதான் செஞ்சிருப்பான். அதத்தான் நானும் செய்ய போறேன். எங்க அப்பாக்கு உதவி செய்ய போறேன். நீ ரொம்ப சரியா சொன்னம்மா. கடவுள் எல்லாருக்கும் உன்ன மாதிரி பொண்ண கொடுக்கணும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.